மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருந்த ஒலிம்பிக் போட்டிகள் இப்போ ஆரம்பமாக இருக்குது. இதனால ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே கொண்டாட்டத்துல இருக்காங்க. இது எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜப்பான் டோக்கியோ நகர்ல தான் இந்த ஒலிம்பிக் போட்டிகள் நடக்குது. இது வந்து 32வது ஒலிம்பிக் போட்டி. இதுல வந்து கிட்டத்தட்ட 11,000 மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் கலந்துக்கிறாங்க. பொதுவாகவே ஒலிம்பிக் போட்டி அப்படின்னாலே 4 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் நடக்கும். ஆனால் இப்போ கொரோனா காரணமாக இது தள்ளி போய் இப்போ தான் இது தொடங்கியிருக்காங்க. அண்ட் இது பார்த்தோன்னா 32வது ஒலிம்பிக் போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இதில் வந்து ரசிகர்களுக்கெல்லாம் வர தடை விதிக்கப்பட்டிருக்கு. இது இருந்தாலுமே கோலாகலமாக ஆரம்பிக்க இருக்காங்க. ஆனால் பல கட்டுப்பாடுகளோடு தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டி வந்து 8ஆம் தேதி வரைக்குமே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்தியா, அமெரிக்கா, ஜப்பான், இங்கிலாந்து, சைனான்னு 204 நாடுகள் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிறாங்க. மொத்தமாக 33 போட்டிகள் நடக்கும் அப்படின்னு இருக்காங்க. இது வந்து இந்தியா டைம் படி 4:30 ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு 3 மணி நேரம் பார்த்தோன்னா நிறைய கலை நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி நிறைய முக்கியமான பிரபலங்கள்லாம் பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து தான் இந்த போட்டிகள் வந்து ஆரம்பமாக இருக்குது. அண்ட் இதில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஜப்பான் மன்னர் நருஹிட்டா, அமெரிக்க அதிபர் ஜோ பைடனும் அவரோட மனைவியும் இதில் கலந்துக்கிறாங்க. ஸோ எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த ஒலிம்பிக் போட்டி இப்போ ஆரம்பமாயிடுச்சு. ஸோ இதில் இந்தியா எத்தனை பதக்கங்கள் வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்பவே ஆர்வமாக வெயிட்டிங்கில் இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம்.